வணக்கம், வெல்கம் டு நீட் 360 டிகிரி தமிழ். ஏய், என்னப்பா லைட்டு தெரியவே இல்லை? நான் தெரியறேன்னா வீடியோவில் தெரியலையா? இப்போ தெரியறேன்னா? இப்போ எப்படி கிளியராக தெரியறேன்னா? தெரியலையா? சரி, ஓகே. இப்போ ஓகேவா? ரைட்டாக தெரியறேன்னா? ஓகே. என்னடா ஊஸ்தரமாக என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நாங்கள் உங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த 11th லெசன் என்ன அப்படின்னா, லைட் பற்றியும் ஷேடோ பற்றியும் ரிஃப்ளெக்ஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். அப்போ லைட்டுன்றது எவ்வளோ நமக்கு முக்கியமானதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறப்பவே நான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். ஒரு லைட்டு, மூணு லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக தெரியுறேன். அப்போ வெளிச்சத்தோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ வெளிச்சம்னா என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளால் உங்களால் என்னைய ஃபஸ்ட்டு பார்க்க முடியல ஒரு 30 செகண்ட். அப்போ அதுக்கு என்ன கண்டிப்பாக தேவை? வெளிச்சம் ஒன்றும் ஒரு சோர்ஸ் ஒன்றும் தேவை. அதுக்கு என்ன, இப்போ நமக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இந்த லைட் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த லைட்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு சுடர் ஒளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளோட இதில் இருக்கிறது என்ன முக்கியமானது அப்படின்னா, சூரியன் தாங்க. ஸோ சூரியன் தான் என்ன அப்படின்னா, ஒளி மூலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒளி மூலியமாக தான் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் நம்ம மக்கள் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், எதுக்க வர யாருன்னு நமக்கு தெரியுது. அதாவது நான் சொல்கிறது பகலில். அப்போ நைட்டு என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த ஒளின்றது நமக்கு தெரியவே இல்லை. அப்போ தான் நம்ம ஒருத்தவங்களும் பார்க்குறதுக்கு அங்கே என்ன பொருள் இருக்குது, எதுக்கு என்ன பொருள் இருக்குது, சைடில் என்ன பொருள் இருக்குது, இல்லை கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப எதுக்கு எந்த கார் வருது அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளாவே செயற்கையாக டார்ச் லைட் வச்சுருக்கோம். அதே மாதிரி காரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட் லைட் வச்சுருக்கோம் நம்ம. இதெல்லாம் எதுக்கு? ஸோ எதுக்கு வர்றதுங்க யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ என்ன இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, யார் இருக்காங்க இல்லை, என்ன பொருள் இருக்கு இல்லை அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைட்டுன்றது பயன்படுது. ஓகே தானே? புரிஞ்சிச்சா? நான் இந்த வீடியோவில் தெரிகிறதுக்கு காரணமே லைட் தான் சொல்லிட்டேன். இப்போ வெளிச்சம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, அதாவது ஒளி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது இயற்கையாகவே நம்மளோட சூரிய ஒளின்னு சொல்லி சொல்கிறோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒளி மூலங்களாக இருக்குது. இவன் நம்மளோட மெழுகுவத்தி கூட ஒரு ஒளி மூலம் தான். கரண்ட்டு போனோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், மெழுகுவத்தி ஏற்றுவோமா? அப்போ அதன் மூலியமாக என்னது, ஓ இதுக்கு இருக்கவங்க யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கரண்ட் இல்லாத டயத்தில் எதுக்கு எந்த பொருள் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஓகே தான்? ஸோ இதோட டெஃபனிஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கோம். ஓகே. ஸோ டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் தட் கிவ்ஸ் அஸ் லைட் ஆஃப் த ஓன். அதாவது அதுவாகவே என்ன பண்ணுது அப்படின்னா, ஓனாகவே ஒரு லைட் சோர்ஸ் கொடுக்குது. நமக்கு என்ன சொன்னோம், சன் சொன்னோமா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ரெடி பேசிட்டோம்னா, நம்ம ஆப்ஜெக்டை நார்மலாக பார்க்குறோம் பகலில், நைட்டு ஒரு டார்க் ரூம்னா நம்மளால் பார்க்க முடியல, கரெக்டு தானே? இப்போ ஓரளவு உங்களுக்கு அது ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். புரிஞ்சுக்கோங்க என்ன, சரியா? அப்போ லைட் இல்லாமல் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. ஓகே தானே? அவ்வளோதான். அப்போ லைட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சீ ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்தேன். ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோவில் வேறு நம்ம என்ன அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிழல். ஸோ நிழலுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே 3 லைட் எரிஞ்சிட்டு இருக்கா, ஒரு லைட் ஆஃப் பண்ணுங்க, நீங்க இன்னொரு லைட்டு, இதில் ஷேடோவே வரவே இல்லையே, ஏன் இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்னமோ நான் இங்கே கை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கேன் நான், என்னோட கை வந்து இங்கிட்ட ஏதோ ஒரு விஷயமா தெரியுது இல்லை உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிழல்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ லைட் ஆன் பண்ணுங்க. இப்போ ஒளி மூலம் நிறையா இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிழல் தெரியலை. இப்போ வேற ஒன்றும் கிடையாது. பகலில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம நடந்து போகிறப்ப காலையில் சூரிய வெளிச்சம் வந்து கிழக்கு பக்கம் இருந்து நம்ம மேலே விழுகும். நம்மளோட நிழல் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் விழுகும், கரெக்டு தானே? ஸோ திரும்ப ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் போகிற சூரியன் மூலியமாக நம்மளோட நிழல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு விழுகும். அப்போ மத்தியானம் மிட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, சூரிய ஒளி நம்ம மண்டைக்கு மேலே இருக்கும், கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிழல் வந்து அந்த பக்கம் விழுகாது, இந்த பக்கம் விழுகாது. அதாவது வேறு ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க, டார்ச் லைட்டை அடிச்சுட்டே வாங்க இப்படியே. அப்போ உங்கள் நிழல் பின்னாடி விழுகும், இப்படியே வரப்ப சென்டரில் விழுந்துடும், பின்னாடி போகிறப்ப அந்த நிழல் இந்த பக்கம் விழுகும். ஸோ நிழல்னா என்னன்றதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வர வீடியோஸில் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனா, இது எங்கே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேறு எங்கேயுமே பார்க்கல. நம்ம மூஞ்சி அழகாக இருக்கா, தலை சீவிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எங்கே பார்க்குறோம்,
கண்ணாடியில பாக்குறோம். சோ கண்ணாடியில என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட உடல் அமைப்பு, நம்ம முகம், இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதாவது பிரதிபலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம எங்கு நம்ம எப்படியா இருக்கோமோ அந்த முகம் தான் நமக்கு தெரியும். நம்ம முகத்தை முன்னாடி நம்ம மூலியமா போய் கண்ணாடியை பார்த்தோம்னா நம்ம முகம் தான் தெரியும், அதைதான் அப்படியே அது பிரதிபலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஸோ இப்போ டூ வீலர் எல்லாம் போறோம், ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம கண்ணாடி வழியா பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வர வாகனம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்ல லெட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலையீழா எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த தலையீழா அவங்க எழுதியிருக்கிறது நம்ம கண்ணாடியில பாக்குறப்ப அது வந்து நேரா தெரியும், ஆம்புலன்ஸ்ன்றது தெரியும் நமக்கு. ஸோ அதன் மூலியமா பின்னாடி வர்றது ஆம்புலன்ஸ் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே? இங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு சன்ல இருந்து நம்ம லைட் வருது, அந்த லைட் மூலியமா அதுல இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனாலதான் நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் நான் எடுத்துக்கிறேன் நானு, இந்த டஸ்டர் வந்து இந்த லைட் வந்து இந்த டஸ்டர்ல படுது, அதன் அந்த பட்டு அது வந்து என் கண்ணுக்கு தெரியறதுனால தான் இங்க இருக்க ஆப்ஜெக்டே எனக்கு தெரியுது. இப்போ ஒருவேளை இங்க லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளும் தெரியாது என் கண்ணுல, அந்த இந்த டஸ்டரோட இதுவும் இமேஜும் என் கண்ணுக்கு வராது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமரா தாங்க. நம்ம கண்ணுன்றது என்ன அப்படின்னா கேமரா தான். கேமராவில் என்ன பண்றோம், ஒரு லைட்டிங்லாம் பார்க்குறோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு படம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டிங் தான் பிரச்சனை. ஓகே தானே? ஸோ அப்போ இந்த மூணுக்குமே உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். பைக்கில் வந்து ஹெட்லைட் இருக்குள்ள, இப்போ நைட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வர லைட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஹை பீமாக இருந்துச்சுன்னா எதுக்கு வரவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க லோ பீம்ன்றது என்ன அப்படின்னா கீழே தரை வழியா அது தரை வழிக்கும் நமக்கு அந்த லைட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா நமக்கு கீழே வரைக்கும் வந்து ஓரளவு தெரிஞ்சு வண்டி ஓட்டுவாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். அதான் அந்த ஐபிஎம் ரோபின்றது சன் ஞாபகம் வச்சுருங்க. சன்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒளி மூலம்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம நிலா ஒளி விடுற தன்மை இருக்காதுக்கு, ஒளி விடுற தன்மை நிலாவுக்கு கிடையாது. சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி அது நமக்கு பிரதிபலிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஷேடோனா என்ன, பிரதிபலிக்கிறதுனா என்ன, அதாவது நிழல்னா என்ன, பிரதிபலிப்புனா என்ன, லைட்னா என்ன. ஸோ ஒரு ஒளி மூலம், ஒளி மூலத்திலிருந்து என்ன கிடைக்குது நமக்கு, ஒரு பொருட்கள் நம்ம பார்க்குறோம். அந்த பொருள் அந்த ஒளி மூலத்திலிருந்து பட்டு பின்னாடி பக்கம் நிழலாக தெரியுது. அப்போ அந்த நிழலை வச்சு நம்ம அந்த பொருள் என்னன்றதை ஓரளவு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் நான். தேங்க்யூ.